Hi viewers, welcome to my channel பயோலர்னிங் Learning. ஜுவாலஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி syllabus சிலபஸில் யூனிட் ஃபைவ் Genetics பார்ட் எயிட் வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இன்பார்ன் ஏரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் பார்ட் செவன் வீடியோவுடைய லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பயோலர்னிங் சேனலில் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸுமே கிடைக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் முதல்ல மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மெட்டபாலிசம் அப்படின்னா அது ஒரு எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ் ஸோ மெட்டபாலிசம் அப்படிங்கிறது ஒரு டவுன் ப்ராசஸ் இந்த டவுன் ப்ராசஸ் வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒருத்தரோட பாடியோடைய க்ரோத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மெட்டபாலிசம் தான் ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா காம்ப்ளக்ஸ் ப்ராடக்ட்ஸுமே சிம்பிள் ப்ராடக்ட்ஸாக மாறணும் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே மெட்டபலைஸ் ஆகணும் ஸோ மெட்டபாலிசம் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இட்ஸ் அ பிரேகவுன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த process ப்ராசஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்சைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ற பயோகேட்லிஸ்ட் தான் இந்த என்சைம்ஸ் இல்லாம நம்மளோட பாடியில பிரேக்டவுன் ப்ராசஸ் நடக்காது என்சைம் அப்படின்னு எடுத்தோம்னா ஆல் என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன் அப்படின்னு நம்ம பயோ கெமிஸ்ட்ரி பார்க்குறப்பவே சொல்லியிருக்கோம் அப்போ ப்ரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கணும் அப்போ அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஜீன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கோட் பண்ணணும் ஜீன் வந்து கரெக்டாக எல்லா அமினோ ஆசிட்ஸும் ஒழுங்காக ஒரு ப்ரோட்டீனில் கோட் பண்ணினா மட்டும்தான் அங்கே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ப்ரோட்டீன் தான் நமக்கு என்சைம்ஸா கிடைக்கும் அந்த என்சைம் பெர்ஃபெக்டாக ஃபார்ம் ஆனாதான் தான் நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சிம்பிள் சப்ஸ்டன்சஸாக கன்வெர்ட் ஆகி அதிலேருந்து வர எனர்ஜியை வச்சு நம்மளோட பாடியில் க்ரோத் ப்ராசஸ் எல்லா ப்ராசஸஸுமே நடக்கும் ஸோ இதுதான் வந்து நம்ம நார்மலாக நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் சப்போஸ் இப்போ நம்மளுடைய ஜீனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு இல்லை ஏதாவது என்ன என்ன ப்ராப்ளம்னா டெலிஷன் இருக்கலாம் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு சீக்வன்ஸ் எங்கேயாவது மாறி இருக்கலாம் அது மாதிரி ஜீனில் எந்த விதமான ஆல்ட்ரேஷன் வந்தாலும் அது வந்து சரியான புரோட்டீனை கோட் பண்ணாது இப்போ நீங்கள் ஒரு டெபிட் கார்டை ஏடிஎம்ல போட்டுட்டு பின் நம்பர் வந்து ஒரு நம்பர் நீங்கள் வந்து தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னா மூணு நம்பரை வச்சுக்கிட்டு உங்களால் என்ன பண்ண முடியாது பணம் எடுக்க முடியாது அப்போ அதே போலதான் அப்ப எல்லாமே சரியா இருந்தாதான் அந்த ஜீன் கோடிங் அப்படிங்கிறது கரெக்டா இருந்தாதான் அந்த புரோட்டீன் சிந்தசைஸ் ஆகி வர்றதும் எப்படி இருக்கும் சரியான புரோட்டீனா இருக்கும் அப்பதான் அதோடைய அது ப்ராடக்ட் மேலே ரியாக்ட் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு என் ப்ராடக்டை நமக்கு கொடுக்க முடியும் ஸோ அதில் எதாவது தப்பு வந்துடுச்சு அப்படின்னா அதுதான் இன்பான் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் ஸோ ஒரு குழந்தை பிறக்கும்போதே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அப்போ மெட்டபாலிசத்தை அது பாதிக்குது அப்போ பிறக்கும் போதே அங்கே வந்து ஏதோ தவறு இருக்குது மெட்டபாலிசம்ல அதுதான் இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படிங்கிற வார்த்தையை காயின் பண்ணவர் யார் அப்படின்னா ஆர்கிபால் கேரட் அப்படிங்கிறவர் நைன்டீன் நாட் எயிட் எயிட்டில் இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படிங்கிற டேர்மை வந்து காயின் பண்ணார் இந்த இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் எப்பயுமே எல்லாருக்குமே வந்து நடக்கிறது இல்லை ரொம்ப ரேர் கேசஸில் தான் இது நடக்கும் இது ஒரு ஜெனடிக் டிஃபெக்ட் தான் அதான் சொன்ன இல்லையா ஜீனில் இருக்கிற சீக்குவன்ஸில் சேஞ்சஸ் வருது அது மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது சடன் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் மியூட்டேஷன் சொல்கிறோம் அந்த மியூட்டேஷன் பல வகைப்படும் அதை நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் மா மாறுதல் ஏற்படுது இந்த ஜீன் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ பாடியால என்ன செய்ய முடியாது சரியான ஒரு இப்ப ப்ரொடியூஸ் பண்ணி அந்த என்சைமை வச்சு ஒரு பிரேக் டவுன் ப்ராசஸ பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்போது அந்த இடத்துல டிசார்டர்ஸ் வருது டிசார்டர் வேறு டிசீஸ் வேறு டிசீஸ் அப்படிங்கிறது இன்ஃபெக்ஷன் அதாவது ஏதாவது ஆர்கானிசம்ஸ்னால் மைக்ரோபியல் ஆர்கானிசம்ஸ்னால் காசு ஆனால் அது பேர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் டிஸ்ஆர்டர் அப்படின்னா ஒழுங்காக நடந்துகிட்ருக்கிற ஏதாவது ப்ராசஸ்ஸு பாடிக்குள்ளே இந்த மாதிரி என்சைமோட காரணத்தினால தப்பாக நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் டிசீஸ்க்கும் டிசார்டருக்கும் உள்ள வித்தியாசம் அப்போ என்ன ஆகுது இவங்க இந்த நான் சொன்னேன் இல்லையா அடிக்கடி எல்லாருக்கும் வர்றதில்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரியான டிஃபெக்ட் வந்து வருது இதுக்கு காரணம் வந்து மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த இன்பான் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம வேற என்ன நேம்ல சொல்லலாம் அப்படின்னா கன்ஜெனிட்டல் மெட்டபாலிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா இன்ஹெரிட்டட் மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம் கன்ஜெனிட்டல் அப்படின்னா ஃப்ரம் பேர்த் அப்படின்னு அர்த்தம் பிறந்ததுல இருக்கக்கூடியது இன்ஹெரிட்டட் அப்படின்னா பேரண்ட்ஸோடைய ஜீன்ல தப்பா இருக்கக்கூடிய ஜீன் குழந்தைக்கு வந்து அந்த குழந்தைக்கு அந்த மெட்டபாலிக் டிஃபெக்ட் வர்றதுனால அதுக்கு பேரு இன்ஹெரிட்டட் மெட்டபாலிக் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டைப்பாக பார்க்க என்னென்ன ப்ராடக்ட் மெட்டபாலிசம்ல டிஃபெக்ட் வந்தால் என்னென்ன நமக்கு டிசீஸ் வருது சாரி டிசீஸ்ங்கிறேன் டிஸார்டர்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் ஜென்ரலாக நீங்கள் எந்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஜென்ரலாக உங்களுக்கு இன்பான் ஆஃப் மெட்டபாலிசம் மூணே மூணு தான் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து ஃபினைல் கீட்டன் யூரியா கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது யூரியான்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க மூணாவது ஆல்பனிசம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இத்தனை அது இல்லாம அது வந்து மூணு வந்து மெயின் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம எப்போது படிக்கிறது அது இல்லாமல் நிறைய இருக்குது எக்கச்சக்கமான எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் இருக்குது இந்த எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் எல்லாத்துக்குமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு உடைய டிஃபெக்ட் அதாவது ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் ஆகாததுனால வரக்கூடிய பிரச்சனை அப்போது எந்தெந்த டிஸார்டருக்கு என்னென்ன என்ஜைம் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படிங்கிறத நம்ம ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுறது மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போது டிஸார்டர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் பார்க்க போகிறோம் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொன்னாலே அது வந்து என்னென்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து அதில் ப்ரெசன்ட் ஆகிருக்கும் இந்த கார்போஹைட்ரேட்டில் வந்து நம்ம மோனோசாக்ரேட் இருக்குது டைசாக்ரேட் இருக்குது பாலிசாகரேட் இருக்குது இப்போது இந்த கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட் ஃபுட்டாக வர கார்போஹைட்ரேட் எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா பாலிசாக்ரேட்டாக இருக்கும் அந்த பாலிசேக்ரைடு கார்போஹைட்ரேட்டை மெட்டபலைஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் மூலமாக சிம்பிள் சுகர்ஸ் அதாவது மோனோசாக்ரேட்ஸாக கன்வெர்ட் ஆகும் இதுதான் எப்போ எதுவுமே நடக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் இப்போ இதில் என்னென்ன ப்ராப்ளம் வருது என்னென்ன டிஃபெக்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் கிளைக்ரோஜன் ஸ்டோரேஜ் டிசீஸ் கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் டிசீஸ் நம்மளோட பாடியில் நம்ம சாப்பிட்ற ஸ்டார்ச் ஃபுட் ஐட்டம்ஸ் அதாவது பாலிசாக்ரெட் எல்லாமே நமக்கு சிம்பிள் சுகர்ன்னு சொல்கிற க்ளூக்கோஸாக கன்வெர்ட் ஆகிடும் ஆனால் க்ளூக்கோஸை நம்ம பிளட்டில் அப்படியே வச்சுக்க முடியாது ஏன்னா க்ளூக்கோஸ்ன்ற சிம்பிள் சுகர் பிளடில் இருந்துச்சுன்னா நமக்கு அதை டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி க்ளூக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் க்ளூக்கோஸை கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணி மசில்ஸ்லையும் லிவர்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இதுதான் வந்து நார்மல் ப்ராசஸ் இங்க அந்த கிளைகோஜனை ஸ்டோர் பண்ண முடியாம இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல ஸ்டோரேஜ்ல வரக்கூடிய பிரச்சனையை தான் இங்க கிளைகோஜன் ஸ்டோரேஜ் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கிளைகோஜீனோசிஸ் இல்லைனா டெக்ஸ்ட்ரினோசிஸ் அப்படின்னு சொல்லலாம் டெக்ஸ்ட்ரி அப்படின்னாலே அது வந்து குளுக்கோஸை இல்லைன்னா கார்போஹைட்ரேட்டை குடிக்கிது இதுக்கு காரணமான என்சைம்க்கு என்ன பேர் இந்த டிஃபெக்ட் ஏன் வருது அப்படின்னா இதில் ஒரு என்சைம் வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்குது என்ன என்சைம் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இங்கே இட் இஸ் காஸ்ட் பை த என்சைம் டிஃபிஷியன்சி அஃபெக்டிங் எய்தர் கிளைக்கோஜன் சிந்தசிஸ் ஆர் கிளைக்கோஜன் பிரேக் டவுன் ஆர் கிளைகோலைசிஸ் க்ளூகோஸை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கிளைக்கோஜனாக மாற்றி அப்புறம்தான் லிவர் அண்ட் மசில்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ண முடியும் அப்போது அதுக்குன்னு சில ப்ராசஸ்லாம் இருக்குது என்ன ப்ராசஸ் கிளைக்கோஜென்சஸ் ஆர் கிளைகோ கிளைகோஜினோல் கிளைகோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு அந்த கிளைகோஜெனிசிஸுங்கிற ப்ராசஸ் மூலமாக தான் கிளைகோஜென் வந்து சிந்தசைஸ் ஆகும் அப்போ அதில் நிறைய என்ஜைம்ஸ் இன்வால்வ் ஆகும் அந்த என்ஜைம்ஸில் எதாவது என்சைம் வந்து இல்லை இல்லை ஆப்சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இருந்து கிளைகோஜன் அப்படிங்கிற ப்ராடக்ட் கம்ப்ளீட் ஆகாது அப்போது வந்தால் தானே உங்களுக்கு லிவர் அண்ட் மசில்தான் ஸ்டோர் பண்ண முடியும் இது ஒன்று இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா கிளைக்கோலைசிஸ்னு ஒரு ப்ராசஸ் அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா கிளைக்கோஜன் ஸ்டோர் ஆகி இருக்கு ஆனால் அந்த இருந்து க்ளூக்கோஸுங்கிற ப்ராடக்ட்டு கன்வெர்ட் ஆகிறதுக்கு அதுலேயும் நிறைய ஸ்டெப்ஸு நிறைய என்ஜைம்ஸ் இன்வால்வ் ஆகணும் அப்போது அந்த என்ஜைம்ஸில் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா கிளைக்கோஜன் பிரேக் டவுன் ஆகி உங்களுக்கு க்ளுக்கோஸை கொடுக்க முடியாது ஸோ இது என்ன டிஃபெக்டு அப்படின்னு பார்த்தா எய்தர் கிளைக்கோஜன் ப்ரொடியூஸ் ஆகிறதுல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் உள்ள என்சைம் மிஸ்ஸிங்காக இருக்கும் அப்படி இல்லைன்னா இருந்து க்ளூக்கோஸ் ஃபார்ம் ஆகிற ஸ்டெப்ஸில் இருக்கக்கூடிய என்சைம் ஏதாவது மிஸ்ஸிங்காக இருக்கும் ஸோ அப்படி எது மிஸ் ஆனாலும் அதை வந்து கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா கிளைக்கோஜினோசஸ் இல்லைன்னா டெக்ஸ்ட்ரினோசிஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் டிஃபெக்ட் ஜி சிக்ஸ் பிடி டிஃபிஷியன்சி அதாவது இங்க ஒரு என்சைம் வந்து ஆப்சென்ட் என்ன அப்படின்னா குளுக்கோஸ் சிக்ஸ் பாஸ்பேட் டிஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து இந்த டிஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கு ஆப்சண்டா இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து ஆர்பிசி பிரேக் டவுனுக்கு ஒரு காரணம் அந்த என்சைம் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு ஆர்பிசி பிரேக் டவுன் ஃபாஸ்டா நடக்கும் ப்ரீடிஸ்போசஸ் அப்படின்னா ஒரு ஒரு ஆக்ஷன் நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம் லீட்ஸ் டூ அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லைனா ஆக்டிவேட்ஸ்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த ஜிசிக்ஸ் பிடி டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸ்கின் வந்து எல்லோயிஷாக இருக்கும் யூரின் வந்து டார்க்காக இருக்கும் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் மூச்சு இரைப்பு இருக்கும் அடிக்கடி ஆயிருவாங்க இதில் ரொம்ப அதிகமாக காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியாக அனீமியா வரும் ஏன்னா ஆர்பிசி டவுன் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இனிஷியேட் ஆர்பிசி டவுன் சொல்லிட்டோம் அப்போனா அவங்களுக்கு வந்து ஆர்பிசி லாஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு என்ன வருது அனீமியா வருது இதே நியூபார்ன் பேபியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நியூபார்ன் பேபிக்கு என்ன வரும் அப்படின்னா ஜாண்டஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வரும் ஜாண்டஸ்னால் என்ன லிவர் ஃபெயிலியர் அப்போது குழந்தைங்களுக்கு பொறுத்தவரையிலும் ஆர்பிசி வந்து எங்கே பிரேக் டவுன் ஆகும் அப்படின்னா ஸ்பிளீன் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகியிருக்காது அப்போ லிவரில் தான் உங்களுக்கு பிரேக் டவுன் ப்ராசஸ் நடக்கும் அதனால லிவர் டேமேஜ் ஆகி அங்க அந்த குழந்தைங்களுக்கு ஜாண்டிஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வருது இந்த ஜிசிக் ஸ்பீடிங்கிற டிஃபெக்ட் வந்து ஒரு எக்ஸ் லிங்க்டு ரெசிசிவ் டிஸார்டர் அதாவது எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ரெசிசிவ் ஜீனோட கண்டிஷனால் வரக்கூடிய இந்த டிஃபெக்ட் அடுத்தது கேலக்டோசீமியா இந்த எம்இஏ மியா அப்படிலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏதோ டிஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம் பாலிசைத்தீமியா அனீமியா லிக்யூமியா இது எல்லாமே வந்து டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத குறிக்கிது கேலக்டோசீமியா கேலக்டோசீமியா அப்படின்னா கேலக்டோ அப்படிங்கிறது கேலக்டோஸ் அப்படிங்கிற சுகரை குறிக்கிறது இந்த கேலக்டோஸ் அப்படிங்கிற சுகரை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளுக்கோஸ் தான் கிடைக்கும் அதோட அல்டிமேட் ப்ராடக்ட் என்னது க்ளுக்கோஸ் அப்போது இந்த கேலக்டோஸ் வந்து எங்கே ப்ரெசண்ட் ஆயிருக்கு அப்படின்னா கேலக்டோஸுங்கிற சுகர் வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்போது கேலக்டோசீமியா இருக்கிறவங்களால இந்த கேலக்டோஸ் அதாவது மில்கில் இருக்கக்கூடிய இந்த கேலக்டோஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான என்ஜைம் அவங்கக்கிட்ட இருக்காது அப்போது யாருக்கெல்லாம் இந்த கேலக்டோசீமியா இருக்கோ அவங்களால மில்க் ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களால அதை டாலரேட் பண்ண முடியாது அந்த மில்க் ப்ராடக்ட்ஸை அவங்களால கன்வெர்ட் பண்ணவும் முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மில்க் ப்ராடக்ட்ஸை சாப்பிடக்கூடாது இது ஹியூமன் மில்கா இருந்தாலும் சரி அனிமல் மில்கா இருந்தாலும் சரி அவங்க அதை எடுத்துக்க கூடாது நெக்ஸ்ட் வந்து ஃப்ரக்டோஸ் இன்டாலரன்ஸ் இன்டாலரன்ஸ் அந்த பேர்லயே இருக்கு அவங்களால ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சுகரை டவுன் பண்ண ஃப்ரக்டோஸ் சுகர் எங்க இருக்கும் ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஃப்ரக்டோஸ் சுகர் அப்படின்றது ஸோ இந்த ஃப்ரக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிற பீப்புளுக்கு ஒரு என்சைம் ஆப்சன்ட் அந்த என்சைம் என்ன அப்படின்னா அதுக்கு பேரு ஆல்டோலேஸ் பி அப்படின்னு பேர் இந்த ஆல்டோலேஸ் பி இல்ல அப்படின்னா நம்ம சாப்பிடுற ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் சுகர் அப்புறம் நம்ம சுகர்ல இருக்கக்கூடிய சுக்ரோஸ் அப்படிங்கிற சுகர் இது ரெண்டையுமே பிரேக் டவுன் பண்ண முடியாது அப்போ இது ரெண்டும் பிரேக் டவுன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு குளுக்கோஸ் வந்து என்ன ஆகாது ஆகாது ஃபார்ம் ஃபார்ம் ஆனது குளுக்கோஸ் ஆனதுன்னா பிளட்ல குளுக்கோஸே இருக்கும் அப்ப ஃபார்ம் ஆகாததுனால முதல்ல ஃபார்ம் ஆகணும் அது அப்புறம் அது யூட்டிலைஸ் பண்ணணும் அப்புறம் எக்ஸஸா இருந்தாதான் போய் கிளைகோஜனா ஸ்டோர் ஆகணும் இங்க முதல்ல குளுக்கோஸே ஃபார்ம் ஆகல அப்போ பிளட்ல வந்து சுகர் லெவல் என்ன ஆயிடும் குறைஞ்சிரும் பிளட்டில் சுகர் லெவல் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து அடுத்த அடுத்த பிரச்சனைகளை கொண்டு வரும் இப்போது இருந்து அதாவது கார்போஹைட்ரேட்லேருந்து சுகரை எடுக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த ஏற்கனவே எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு இருந்து சுகரை எடுக்க ஆரம்பிக்கும் அப்போ லிவர் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணும் ஏன்னா லிவர் அண்ட் மசிலில் தானே கிளைக்கிரோஜன் இருக்குது ஸோ அப்போ லிவர் அண்ட் மசிலில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபேட்லேருந்து டிரைவ் ஆனது இருந்து டிரைவ் ஆன கிளைக்கோஜன் இருந்துச்சு அப்படின்னா அதை பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அப்படி பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா லிவர் வந்து ஓவர் ஒர்க் பண்ணும் ஒரு விஷயம் இன்னொன்று ஃப்ரக்டோஸ்லேருந்து குளுக்கோஸை வந்து பிரே மேக்கப் பண்ண முடியாததுனால அங்கே கிளைகோஜன் மேற்கொண்டு ஸ்டோர் பண்ண முடியாது மேற்கொண்டு ஸ்டோர் பண்ணுறது என்ன ஆகும் அங்கே பாதிக்கப்படும் Next, disorders of amino acid metabolism. அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்படி புரோட்டீனை பிரேக் பண்ணால் என்ன கிடைக்கும் அமினோ ஆசிட் கிடைக்கும் அந்த அமினோ ஆசிட் ப்ராப்பரான என்ஜைம்ஸ்னால மெட்டபலைஸ் ஆனால் தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் எனர்ஜி கிடைக்கும் ஸோ இதனால வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ் என்னென்ன அங்கே என்னென்ன என்ஜைம் ஆப்சன்ட் ஆகிருக்கு அமினோ ஆசிட் மெட்டபாலிசமில் என்னென்ன டிசார்டர்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபினாயில் கீட்டன் யூரியா கீட்டன் யூரியா யூரியா அப்படின்னு முடிஞ்சாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இந்த டிஃபெக்டில் ஏதோ சில சப்ஸ்டன்ஸ் வந்து யூரின் வழியாக வெளியே போகுது அப்படின்னு அர்த்தம் அதனால அதை ஞாபகம் வச்சுக்கங்க யூரியான்னு முடிஞ்சா அதுதான் இப்போ ஃபினைல் கீட்டன் யூரியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே இந்த டிஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கு ஃபினைல் அலனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் வந்து பிளட்டில் அக்யூமிலேட் ஆகி இருக்கும் இது ஒரு ஹெரிடிட்ரி டிசீஸ் நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே ஜெனடிக் டிசீஸ் தான் இது எந்தனால வருது அப்படின்னா ஒருத்தரோட பாடியில் பிபி அப்படிங்கிற ரெசிசிவ் ஜீன்ஸ் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை நம்ம பார்க்கறது எல்லாமே மோஸ்ட்லி ரெசிசிவ் ஜீன்ஸில் வர்றது ப்ராப்ளம்ஸ் தான் டாமினன்ட் ஜீன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ இது ஒரு ஹெரிடிட்டட் டிசீஸ் இங்க எந்த ஜீன்ல மியூட்டேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஜீன் விச் இஸ் கால்ட் பி ஏஹெச் அலநாயன் ஹைட்ரோஜினேஸ் அப்படி ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிற என்ஜைமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் ஃபினாயில் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிற என்ஜைமை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனில் டிஃபெக்ட் வர்றதுனால அந்த ஜீனு ரெசசிவாக மாறி ரெசிவாக இருக்கிற கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா ஃபினாயில் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிற என்ஜைம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்போ அந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபினைல் அலனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட்னால டைரோசைன் அப்படிங்கிற அமினோ ஆசிடா மாற முடியாது அப்போ மாறாததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நடுநடுவில் இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா இப்போ இந்த இன்டர்மீடியட் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபினைல் அலனைன் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து டேரக்டாக உடனே ஒரே ஸ்டெப்பில் வந்து டைரோசைனாக வந்துடார் அப்ப இந்த பினைல் அலனைன்ல இந்த டைரோசைன் வரணும்னா ஒரு பத்து ஸ்டெப் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள்க்கு அந்த பத்து ஸ்டெப்லயும் ஒரு ஒரு ஸ்டெப்லயும் ஒரு ஒரு என்சைம் வந்து இன்வால்வ் ஆகும் அப்ப பத்து என்சைம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த பத்து என்சைம்ல ஒரு என்சைம் ஏதாவது மிஸ் ஆனா கூட இப்ப வந்து எட்டு என்சைம் இருக்கு ஒன்பதாவது என்சைம் ஆப்சண்ட் அப்படின்னா எட்டு என்சைம் வரைக்கும் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு இல்லையா அதெல்லாம் இன்டர்மீடியட் ப்ராடக்ட் அப்போ என் ப்ராடக்ட் அந்த ஒம்பதாவது என்சைம் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஒம்பதாவது ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பத்தாவது ப்ராடெக்டாக கன்வெர்ட் ஆகும் அப்போ கன்வெர்ட் ஆகலை டைரோசைன் வரல அப்படின்னா அதுக்கு நடுப்புற வந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் அப்படி அப்படியே பிளட்டில் அப்படியே ஆக ஆரம்பிச்சிடும் அதுதான் பிரச்சனை ஸோ இப்போ ஃபினைல் அலனைன் அப்புறம் அதோட டெரிவேட்டிவ்ஸ் என்னென்ன ஃபினைல் பைரூவிக் ஆசிட் ஃபினைல் லாக்டிக் ஆசிட் இது போன்ற சில சப்ஸ்டன்ஸ் வந்து பிளட்லையும் ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற அந்த செ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் அதாவது ஸ்பைனல் கார்ட்லேயும் பிரெயின்லையும் இருக்கக்கூடிய செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடில் போயிட்டு அக்யூமுலேட் ஆகிக்கிறிங்க அப்படி அக்யூமலேட் ஆனா எக்ஸஸா அக்யூமலேட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸஸா பிளட்ல இருக்கிறது எல்லாமே எப்பயுமே தேவையில்லாத விஷயத்த ஃபில்டர் பண்றது யாரு கிட்னி தான் அப்ப கிட்னி வந்து என்ன செய்யுது எக்ஸஸ் வினயிலை வந்து யூரின் வழியா எக்ஸ்கிரீட் பண்ணி விட்டுருது பட் இப்படியே ரொம்ப காலத்துக்கு எக்ஸ்கிரீட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா கிட்னியும் சீக்கிரமா என்ன ஆயிடும் வீணா போயிடும் எந்தெந்த சில்ட்ரனுக்குலாம் இந்த ஃபினைல் கீட்டன் யூரியா டிஃபெக்ட் இருக்கோ அந்த சில்ட்ரனை வந்து நம்ம ஃபினைல் பைரோவிக் இடியட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இடியட் அப்படின்னா முட்டாள் அப்படின்னு அர்த்தம் அதாவது அவங்களால சில விஷயங்களை வந்து ஏன் நடந்தது எதுக்கு நடந்ததுன்னு புரிஞ்சுக்க முடியாத தன்மையில இருப்பாங்க ஏன் இவங்களுக்கு இந்த மென்டல் டிஃபெக்ட் வருது அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா இந்த பிளட்ல இருக்கிற இதோட டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே செரிப்ரோஸ் ஃபைனல் ஃப்ளூயிட்லையும் இருக்கு அப்படின்னு சொன்னோம் செரிப்ரோ ஸ்பைனல் ஃபுளுட் எங்க இருக்கு பிரெயின்லையும் ஸ்பைனல் கார்ட்லையும் இருக்குது அப்போ கண்டிப்பாக அது நியூரான்ஸாக என்ன செய்யும் அஃபெக்ட் பண்ணணும் ஸோ இட் காசஸ் மென்டல் டிஃபெக்ட் ஃபீபிள் மைண்டட்னஸ் ஃபீபிள் மைண்டட்னஸ்னா ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப தொய்வாக ரொம்ப வீக்காக இருக்கிறது அதுதான் அதோட அர்த்தம் சரியா அவங்களால யோசிக்க முடியாது ஒரு விஷயத்த ஆராய முடியாது காக்னேட்டிவ் ஸ்கில்ஸும் கம்மியாக இருக்கும் அப்புறம் ஹைப்பர்டோனிசிட்டி ஹைபர்டோனிசிட்டி அப்படின்னா மசில் டோன் சொல்கிறோம் இல்லையா அந்த மசில் டோன் வந்து ஒரு மாதிரி எக்ஸசிவாக வந்து ரியாக்ட் பண்ணும் மசில்ஸ் அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் பாடியில் வந்து மெலானின் பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் லைட் பிக்மெண்டேஷன் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபினைல் இருந்து டைரோசைன் வரணும் டைரோசைன்லேருந்து மெலானின் வரணும் ஆக்சுவலாக அப்படி தான் வந்து சை ஒரு சைக்கிள் மாதிரி அது வரும் பட் அந்த மெலானின் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு டார்க் கலர் வரும் இங்கே டைரோசைனே வராததுனால உங்களுக்கு மெலானின் ஃபார்மேஷனும் பாதிக்கும் இல்லையா அப்போ வந்து பாடியில் பிக்மெண்டேஷன் எப்படி இருக்கும் கம்மியாக இருக்கும் லைட் பிக்மெண்டேஷன் ஸோ திஸ் டிசீஸ் கேன் பி கண்ட்ரோல்டு பை த கண்ட்ரோல்டு டயட் ஆஃப் டயட் எடுத்துக்கிறது கம்மி பண்ணணும் இல்லைன்னா ஃபினைனால் இல்லாத டயட் எடுத்துக்கணும் அப்படின்னா ப்ரோட்டீன் எடுக்கணும்னு அர்த்தம் ஏன்னா எல்லா ப்ரோட்டீன் டயட்லையுமே உங்களுக்கு அமினோ ஆசிட்ஸ் பிரேக் ஆகும்போது கண்டிப்பாக வரும் ஸோ ப்ரோட்டீன் டயட்டை அவாய்ட் பண்ணும் ப்ராசஸ் இங்க சிங்கிள் ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஆப்சண்டாக இருக்கிற என்ஜைம் வந்து இதுதான் இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய என்ஜைம் தான் வந்து இங்கே ஆப்சன்ட் அதாவது ஃபினைல் அலனைனா டைரோசைனா கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்ஜைம் ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சேஸ் அப்படிங்கிற என்ஜைம் இது பிபி வந்து இட்இஸ் அ டாமினன்ட் ஜீன் டாமினன்ட் ஜீன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்கும் ரெசிசிவ் ஜீன் இருந்தால் இந்த ப்ராசஸ் நடக்காது ஏன்னா இந்த என்ஜைமே இருக்காது நெக்ஸ்ட் டிஃபெக்ட் இன் அமினா ஆசிட் மெட்டபாலிசமஸ் மேப்பிள் சிரப் யூரின் டிசிஸ் மேப்பிள் சிரப் யூரின் டிசிஸ் அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டிவ் ஜீனால வர்றதுதான் ஆட்டோசோமல் ரெசிசிவ் ஜீன் அதாவது பாடி க்ரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவ் ஜீனால வர்றது இது வந்து அமினா ஆசிடோடைய ஒரு செயினை அஃபெக்ட் பண்ணுது ஒரு என்ஜைமோட ப்ரொடக்ஷனில் ஒரு செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து அஃபெக்ட் பண்ணுது இந்த மேப்பிள் சிரப் யூரின் டிசீஸ்ன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா யாருக்கு இந்த டிசீஸ் இருக்கோ அவங்களோட யூரினோட ஸ்மெல் வந்து பார்த்தா இந்த மேப்பிள் சிரப் அப்படின்னு ஒரு வகையான சிரப் இருக்கு நம்ம நார்மலா டிசீசஸ்க்கு எடுத்துக்கக்கூடிய சிரப்ல மேப்பிள் சிரப்னு ஒரு சிரப் இருக்கு அந்த சிரப் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட யூரின் ஸ்மெல் அதனால இவங்களுக்கு இவங்களுக்கு இந்த டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மேப்பிள் சிரப் யூரின் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் குளுட்டாரிக் அசிடீமியா டைப் ஒன் குளுட்டாரிக் அசிடீமியா டைப் ஒன்னும் ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் தான் யாருக்கு இந்த டிசீஸ் இருக்கோ அவங்களால சில அமினோ ஆசிட்ஸை பிரேக் டவுன் பண்ண முடியாது என்னென்ன அமினோ ஆசிட் பிரேக் டவுன் பண்ண முடியாது அப்படின்னா லைசைன் அப்புறம் ஹைட்ராக்சி லைசைன் அப்புறம் ட்ரிப்டோஃபேன் இந்த மூணு அமினோ ஆசிடும் ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிறாங்களா அந்த ப்ரோட்டீன் டயட்டில் இந்த மூணு அமினோ ஆசிட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மூணு அமினோ ஆசிடை அவங்களால் பிரேக் டவுன் பண்ண முடியாது ஏன் பிரேக் டவுன் பண்ண முடியாது அப்படின்னா அதை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான என்ஜைம் வந்து அவங்கக்கிட்ட இல்லை அப்போ என்ன ஆகும் இப்போ நான் முதல்ல சொன்னதே தான் இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்லேருந்து ஒரு என் ப்ராடக்ட் வரணும் அப்படின்னா அது சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்காது மல்டிப்புள் ஸ்டெப்ஸில் தான் நடக்கும் அப்போ அந்த மல்டிபிள் ஸ்டெப்ஸில் நடக்கும்போது ஃபைனல் ப்ராடெக்ட் வராட்டினா நடுவில் இருக்கிற இன்டர்மீடியேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும் பிளட்டில் அக்யூமிலேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இந்த லைசைன் ஹைட்ராக்சி லைசைன் ட்ரிப்டோஃபேன்லாம் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகாமல் சில இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸை கொடுத்துருது அது என்ன அப்படின்னா குளுட்டாரிக் ஆசிட் அப்புறம் குளுட்டாரைல் கோயே அப்புறம் த்ரீ ஹைட்ராக்சி குளுட்டாரிக் ஆசிட் அப்புறம் குளுட்டா ஆசிட் இதெல்லாம் அப்படி அப்படியே பிளட்டில் அக்யூமிலேட் ஆகி அதே மாதிரி செரிப்ரோஸ் பைனல் ஃப்ளூட்லையும் அக்யூமிலேட் ஆகி பிரெயினை டேமேஜ் பண்ணுது எங்கெல்லாம் பிரெயின் டேமேஜ் வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக மென்டல் எபிலிட்டி என்ன ஆகும் அஃபெக்ட் ஆகும் ஸோ அந்த பர்சனுக்கு மென்டல் ரிட்டாடேஷன் வருது அப்படின்னா குறைபாடு மென்டல் எபிலிட்டி வந்து குறைஞ்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானது ஆல்பனிசம் ஆல்பனிசம் யாருக்கு இருக்கோ அந்த பர்சன்ஸ் வந்து நம்ம ஆல்பினோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆல்பினோ அப்படின்னாலே ஒயிட் கலர் அப்படின்னு அர்த்தம் இது வந்து இதுவும் ஒரு ரேர் ஜெனட்டிக் டிசீஸ் தான் எங்கேயுமே நீங்கள் வந்து இந்த ஆல்பனிசம் வந்து அவ்வளோ சுலபமாக நிறைய பேருக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியாது இது ரொம்ப ரேர் தான் இதுவும் ரெசிவ் ஜீன்ஸ்னாலும் வரக்கூடியது தான் யாருக்கு இந்த டிசீஸ் இருக்கோ அவங்களுக்கு மெலானியன் பிக்மெண்ட்டு இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது அப்போ மெலானியன் பிக்மெண்ட் எங்கெல்லாம் இருக்குதுன்னு அவர் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்கின்ல இருக்கும் நம்ம ஹேரில் மெலானியன் பிக்மெண்ட் இருக்குது அப்புறம் கண்ணில் ஐரிஸ் இருக்கு இல்லையா அங்கே மெலானியன் பிக்மெண்ட் இருக்குது ஸோ யாருக்கு இந்த ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கோ அவங்களுக்கு ஸ்கின்ல ஹேர்ல ஐஸில் இதில் எல்லாத்துலேயுமே மெலானின் வந்து கம்மியாக இருக்கும் இல்லைன்னா சுத்தமாக இருக்காது இதில் ரெண்டு கண்டிஷன் உண்டு இப்போ இந்த மெலானின் பிக்மெண்ட் வந்து ஆப்சண்டாக இருக்கிறதுனால அவங்க ஒயிட் கலரில் இருப்பாங்க ஸோ ஆல்பினோஸ் அப்படின்னு சொல்றோம் இப்போ நார்மலாக கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ அப்படிங்கிற டாமினன் ஜீன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் என்சைம் டைரோசினேஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும் இந்த டைரோசினேஸ்ங்கிற என்சைம் வந்து இட்ஸ் அ காப்பர் கண்டெய்னிங் என்சைம் அது காப்பர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்போது யாருக்கெல்லாம் அந்த ஜீன் இல்லையோ ஒரு டாமினன்ட் ஜீன் கூட இல்லாமல் ரெண்டுமே ரெசிசிவ் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால இந்த டைரோசினேஸ் அப்படிங்கிற என்ஜைமை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்போ டைரோசினேஸுங்கிற என்ஜைம் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இருந்து வரக்கூடிய என் ப்ராடக்ட் தட் இஸ் மெலானின் அது வராது அப்போது யூஸ்வலாக டைரோசின் வந்து இட்ஸ் கன்வெர்டட் டு ஃபினைல் ஹைட்ராக்சி ஃபினைல் பைரோவிக் ஆசிட் அப்புறம் இந்த ஃபினைல் ஹைட்ராக்சி ஃபினைல் பைரோவிக் ஆசிட் தான் மெலானினாக மாறுது இப்போ இந்த டைரோசைன்ல இருந்து இந்த ஃபினைல் ஹைட்ராக்சி ஃபினைல் பைரோவிக் ஆசிட் வரணும்னாலே அங்கே வந்து இந்த டைரோசினேஸ் என்சைம் வேணும் அந்த என்சைமை கோட் பண்ணுறதுக்கு டாமினன்ட் ஜீன் வேணும் இப்போ இந்த ஸ்டெப்பே நடக்கலைன்னா அப்போ என்ன ஆகாது வராது அப்போ மெலானின் வரலனா அந்த டார்க் பிக்மெண்டேஷன் இல்லாமல் நமக்கு நார்மலாக மெலானின் இருக்க வேண்டிய ஸ்கின்ல ஐஸில் ஹேரில் இதுலெல்லாம் மெலானின் ஆப்சன்ட் ஆகிடும் ஸோ டைரோசைன் cannot be converted to மெலானின் pigments இன் the absence ஆஃப் tyrosinase என்சைம் இதில் மொத்தம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ஆக்கியுலோகுட்டேனியஸ் ஆல்பனிசம் இன்னொன்று ஆக்கியுலார் ஆக்கியலார் அப்படின்னா கண்ணு குட்டேனியஸ்னா ஸ்கின் அப்போ ஸ்கின்ல ஐஸ்ல ஹேர்ல இது மூணுலயுமே வந்து பெலானின் இல்ல அப்படின்னா அது ஆக்கிலோ குட்டேனியஸ் ஆல்பனிசம்னு பேரு கண்ணில் மட்டும் இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பூனை கண்ணு மாதிரி உள்ள வந்து மெலாட்னே இருக்காது ஐரிஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் நல்லா டா ஒயிட் கலர்ல இருக்கும் அவங்களால டேரக்ட் சன்லைட்டை பார்க்கவே முடியாது கண்ணு வந்து கூசம் நமக்கு மெலானின் வந்து ஐரிஸ்ல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா நமக்கு கண்ணு கூசாம நம்மளால வெளிச்சத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்போ நீங்கள் தேட்டருக்குள்ள போறீங்க போன உடனே உங்களுக்கு லைட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு விண்டோஸ்லாம் திறந்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து படம் போட்டான்னா அது எப்படி தெரியும் உங்களுக்கு கிளியரா தெரியுமா தெரியாது இல்லையா வெளிச்சத்துல அப்போ தேட்டருக்குள்ள போனோடனே என்ன செஞ்சிடறாங்க எல்லா கதவையும் சாத்திட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு உங்களுக்கு clear ஆ தெரியுது அதே மாதிரி தான் நம்ம கண்ணும் நம்ம கண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு theater மாதிரி அது உள்ள வந்து darkness வந்து சுத்தி இருக்கிறதுனால தான் நம்மளால வெளிச்சத்தை கூ~ கூர்ந்து பார்க்க முடியுது அந்த இடத்துல full லைட் போட்ட மாதிரி உங்களுக்கு வந்து melanin ஏ இல்லாம அந்த darkness எஃபெக்ட்டே ஏ இல்லாம இருந்துச்சுன்னா நம்மளால direct ஆ பார்க்க முடியாது கண்ணு வந்து நமக்கு ரொம்ப கூசும் so அதுதான் melanin னுடைய இன் ஐஸ் நெக்ஸ்ட் இதுல மெலானின்ல எக்ஸ்ட்ராவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த சிடியாக் ஹிகாஷி சிண்ட்ரோம் அப்படிங்கிற சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆல்பனிசமும் கூட சேர்ந்து இருக்கலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா தே ஹேவ் அ டிஃபிஷியன்சி இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மெலானின் கிரானியூல்ஸ் மெலானின் ப்ரொடியூஸ் ஆகுது ஆனால் மெலானின் கிரான்யூல்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது இது இம்யூன் செல்ஸையும் கூட அஃபெக்ட் பண்ணுது இந்த டிஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கு சிடியாக் ஹிகாஷி சின்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு கண்டிஷன் வந்து விட்டலிகோ ஆர் லியூகோடெர்மா அப்படிங்கிற கண்டிஷன் இதுவும் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் இந்த விட்டலிகோ ஆர்யூகோடெர்மா அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு ஆட்டோ இந்த இந்த விட்டலிகோ இதுவும் ஆல்பனிசம் தான் ஆர் லியூகோடர்மா இருக்கிறவங்களுக்கு பார்த்தா என்ன ஆகும்னா நம்மளுடைய ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய செல்ஸ் இருக்கு என்ன பேர் அப்படின்னா மெலனோசைட்ஸ் அப்படின்னு பேர் மெலானின் ப்ரொடியூசிங் செல்ஸுக்கு பேர் மெலனோசைட்ஸ் அப்படின்னு பேர் அந்த இந்த விட்டலிகோர் லியூகோடெர்மா இருக்கிறவங்களுக்கு மெலனோசைட்ஸால் மெலானின் பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஏன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னா முதல்ல இந்த பெலனோசைட்ஸே டெஸ்ட்ராய் ஆகிடும் ஏன் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் செல்ஸே நம்மளோடைய மெரனோசைட்ஸை ஒரு ஆன்டிஜன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை போய் டெஸ்ட்ராய் பண்ணிடும் நம்ம பாடியில் இருக்கிற இம்யூன் செல்ஸே நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸை டேமேஜ் பண்ணால் அதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு பேர் இது அப்புறமா நம்ம வேறு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இங்கே இந்த மெரனோசைட்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிறதுனால மெரனோசைட்ஸே இல்லாதப்ப மெலானின் எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லையா ஸோ அப்போ இந்த செல்ஸ்னால் மெலானின் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போகுது அப்படின்னா இம் உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கின்னில் கலர் இல்லாமல் போய் அந்த கல அதாவது டார்க் கலர் இல்லாமல் அப்படியே எல்லாமே என்னவாக மாறிடும் ஒயிட்டாக மாதிரி அப்படியே பேட்ச் பேட்சாக இருக்கும் நெக்ஸ்ட்டு யூரியா சைக்கிள் டிசார்டர் இல்லைன்னா யூரியா சைக்கிள் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் யூரியா ப்ரொடியூஸ் இல்லையா நமக்கு யூரின்ல யூரியா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சைக்கிள் எங்கே நடக்குது லிவர்ல நடக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த யூரியா சைக்கிளில் வரக்கூடிய ப்ராப்ளம்னால் வர டிஸ்ஆர்டர் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டிஃபெக்ட் தான் இங்கே கொடுத்துருக்கோம் அது வந்து என்ன அப்படின்னா கார்போமைல் பாஸ்பேட் சிந்தட்டேஸ் ஒன் டிஃபிஷியன்சி இது ஒரு என்சைம் ஏசுன்னு முடிஞ்சாலே அது என்சைம் தான் இது ஒரு ஆட்டோசோமல் ரெசிசிவ் மெட்டபாலிக் டிசார்டர் இது எதனால் வருது அப்படின்னா இது இது இந்த டிசீஸ் வந்து அதாவது இந்த கார்போமைல் ஃபாஸ்பேட் சிந்தேஸ் ஒன் இல்லை அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அமோனியா யூரியாவை கன்வெர்ட் ஆகாமல் அமோனியா அமோனியாவாகவே பிளட்டில் என்ன ஆகிடும் தங்கி போயிடும் இது ஒரு டிஃபெக்ட் ஃபர்ஸ்ட் டிஸ்ஆர்டர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட் மெட்டபாலிசம் அல்ல ஆர்கானிக் அசிடியூரியாசிஸ் அப்படின்னு சொல்றோம் இங்கேயுமே வந்து எல்லாமே யூரின்ல எக்ஸ்க்ரீட் ஆகுறது தான் ஆல்கேப்டன் யூரியா யூரியா அப்படின்னு முடிஞ்சா அது வந்து யூரின்ல எக்ஸ்க்ரீட் ஆகுதுன்னு அர்த்தம் ப்ராடக்ட் ஸோ ஆல்கேப்டான் அப்படிங்கிற ஆல்கேப்டான் அப்படிங்கிற ப்ராடக்ட் யூரியால ரிலீஸ் ஆகுறது தான் ஆல்கேப்டன் யூரியா இதுவும் ஒரு ரேர் ஜெனட்டிக் டிஸ்ஆர்டர் தான் இது எதனால உருவாகுது அப்படின்னா ஹெச்டிஜி அப்படி அப்படிங்கிற ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆகிறதுனால ஒரு குறிப்பிட்ட என்சைம் வந்து ஆப்சண்ட் ஆயிடுது அந்த என்சைம்க்கு பேர் என்ன அப்படின்னா ஹோமோஜென்டிசைட் ஒன் டூ ஆக்சிஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் இதை இந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா டாமினன்ட் ஜீன் வேணும் ஹெச் ஹெச்ங்கிற டாமினன்ட் ஜீன்

ஜென்டிஸ்டிக் ஆசிட் அப்படிங்கிற இன்டர்மீடியட் ப்ராடக்ட் வந்து பிளட்லயும் டிஷ்யூஸ்லையும் அக்யூமலேட் ஆகிடுது இந்த ஹோமோஜென்டிஸ்டிக் ஆசிட் அப்படின்னா அந்த ஹோமோஜென்டிஸ்டிக் ஆசிட் வந்து அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதோட ஆக்சிடைஸ் ஆன ஃபார்ம் எனக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆல்கேப்டான் அப்படின்னு பேர் இந்த ஆல்கேப்டான் அப்படிங்கிற ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் வந்து யூரின்ல எக்ஸ்கிரீட் ஆகி வெளியே வருது அதனால தான் நமக்கு இந்த டிசீஸ்க்கு டிஃபெக்ட்டுக்கு பேர் என்னன்னா ஆல்கேப்டன் யூரியா அப்படின்னு பேர் ஸோ இது வந்து எப்போது வந்து காற்றுல எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த யூரின் வந்து காற்றில் எக்ஸ்போஸ் ஆனோன்னே டார்க் கலராக மாறிடும் இப்போது இந்த ஹோமோஜென்டிக் ஆசிடோடைய ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆல்கேப்டான் வந்து யூரின்ல ரிடீஸ் ஆகுது பிளட்டில் இருக்கிறப்ப இந்த ஹோமோஜென்டிக் ஆசிடாக தானே இருக்குது அது என்ன ஆகிடுது அப்படின்னா சில கனெக்டிவ் டிஷ்யூஸில் போயிட்டு அக்யூமிலேட் ஆயிடுது அது மட்டும் இல்லாமல் போனில் இருக்கிற கார்டிலேஜ் கார்டிலேஜ் இந்த குருத்தெலும்பு குறுத்தெலும்புருக்குலையே அதில் போய் என்ன ஆகுது அப்படின்னா அதில் போய் டெபாசிட் ஆகி அந்த இடத்த வந்து டேமேஜ் பண்ணுது அதுக்கு பேர் என்ன ஓக்ரோனோசஸ் அப்படின்னு சொல்லலாம் விச் லீட்ஸ் டு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா முட்டிவெளி ஆஸ்டியோனால் போனை குறிக்கிது ஸோ இந்த கார்டிலேஜை டேமேஜ் ஆகிறதுனால வரக்கூடிய வலி தான் ஆஸ்டியோ இது மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா அந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஓக்ரோனோசிஸ் அப்படின்னு பேர் அது மட்டும் இல்லாம சில கனெக்டிவ் டிஷ்யூஸ் நம்ம சொன்னோம் இல்ல கனெக்டிவ் டிஷ்யூலயும் போய் அக்யூமலேட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்குல்லையே அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல எல்லாம் இந்த ஹோமோஜென்டிஸ்டிக் ஆசிட் வந்து அக்யூமுலேட் ஆகுறதுனால ஒரு டார்க் கலர் வந்து கொடுக்குது மெயினா மேஜரா எங்கெல்லாம் அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னா இயர் அப்படின்னு அப்புறம் வந்து ஸ்கிலிரா ஸ்கிலிரா வந்து என்னது கண்ணுல இருக்கக்கூடிய ஸ்கிலிரா அது மட்டும் இல்லாமல் கனெக்டிவ் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கிற இடம் என்ன அப்படின்னா ஹார்ட்டில் இந்த ஹார்ட்டோட வால்வ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ட்ரைக்கஸ் வால் பைக்கர் ஸ்பீட் வால் செமிலுனால் வால் அங்கே கூட வந்து இது மாதிரி ஹோமோஜென்டிக் ஆசிட் வந்து டெபாசிட் ஆகி அங்கே வந்து அடைப்பை வந்து ஏற்படுத்தணும் அது மட்டும் இல்லாம இது வந்து யூரின்ல அதிகமா எக்ஸ்கிரீட் ஆகுறதுனால கிட்னி வந்து எப்பயுமே ஒரு லிமிட்டுக்கு மேல சில சப்ஸ்டன்சஸ் என்ன பண்ண முடியாதுன்னா எக்ஸ்கிரீட் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அந்த கிட்னிக்குள்ளேயே அது கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ இட் ஃபார்ம்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் இது மாதிரி எந்தெந்த ஆர்கன்லலாம் இந்த ஹோமோஜென்டிஸ்டிக் ஆசிட் வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்குதோ அங்கெல்லாம் அது இறுகி போய் ஸ்டோன் மாதிரியான ஒரு ஃபார்மேஷனை உருவாக்கிடும் இப்போ இந்த என்சைம் இல்லைன்னா இந்த ஹோமோஜென்டிக் டிஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற அந்த ஆக்சிடேஸ் ஹோமோஜென்டிசிக் ஆசிட் ஆக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆல்கேப்டான் அப்படிங்கிற அந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஆல்கேப்டான் அப்படிங்கிற இந்த ஹோமோ அது ஆக்சிடைஸ்டு ஃபார்மாக ஹோமோஜென்டிக் ஆசிட் தான் ஆல்கேப்டான் இந்த ஆல்கேப்டான் இருக்குல்ல இட் இஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் டைரோசைன் டைரோசைன் கிராமினாஸோட டெரிவேட்டிவ் தான் இது அப்போ இந்த ஆல்கேப்டனால அசிட்டோ அசிட்டிக் ஆசிடா என்ன பண்ண முடியாதுன்னா கன்வெர்ட் ஆக முடியாது யூரின் எக்ஸ்போஸ் ஆனால் டார்க் கலர் வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அது என்ன கலர் அப்படின்னா ஆக்சுவலாக இட் இஸ் பிளாக் இன் கலர் ஸோ ஆல்கேப்டர் நேடியாவோட பேஷன் ஏடியா இருக்கிறவங்களுக்கு யூரின் என்ன கலரில் மாறும் காற்றுல எக்ஸ்போஸ் ஆனால் அப்படின்னா பிளாக் கலர் நார்மல் மெட்டபாலிசம் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஒருவேளை ஒருத்தங்களுக்கு டாமினன் ஜீன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா ஃபினைல் என்ற அமினோ ஆசிட் வந்து டைரோசைன் அப்படிங்கிற அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆகி டைரோசைன்கிற அமினோ ஆசிட்ல இருந்து ஹோமோஜென்டிசிக் ஆசிட் அதோட ஆக்சிடைஸ் ஃபார்ம் ஆல்கேப்டான் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஆல்கேப்டான் வந்து ஹோமோஜென்டிசிக் ஆசிட் ஆக்சிடைஸ் இருந்தா அசிட்டோ அசிட்டிக் ஆசிடா மாறிடும் அப்படி இல்லைனா தான் இது அப்படியே பிளட்ல என்ன ஆயிடுது அப்படின்னா அக்யூ ஆயிடுது பிளட்லையும் டிஷ்யூஸ்லையும் நெக்ஸ்ட்டு டிசார்டர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் அசிட் மெட்டபாலிசம் ஆர்கானிக் அசிட்யூரியாசி அதில் ரெண்டாவது டூ ஹைட்ராக்சி க்ளூட்டாரிக் அசிட்யூரியா ஃபஸ்ட்டு அல்கெப்டன் யூரியா பார்த்தோம் அடுத்தது டூ ஹைட்ராக்சி க்ளூட்டாரிக் அசிட்யூரியா அப்படின்னு சொல்கிறோம் இந்த டிஃபெக்டும் ஒரு ரேர் டிசீஸ் தான் இது வந்து நியூரோ மெட்டபாலிக் டிஸார்டர் நியூரோனா நரம்பு சம்மந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம் இந்த டிஃபெக்ட் இருக்கிறவங்களுடைய யூரின்ல வந்து ஹைட்ராக்சி ஹைட்ராக்சிக்ளூட்டாரிக் ஆசிட் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து அதிகமா பிரசன்ட் ஆயிருக்கும் அதான் எலிவேட்டட் லெவல்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதிகமா ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இது வர்றதுக்கான காரணம் வந்து ஜீன்னாலையும் இது வரலாம் டாமினன்ட் ஜீன் இருக்கிறனாலையும் இது வரலாம் அப்படின்னு சொல்றாங்க இதர் ஆட்டோசோமல் ரெசிசிவ் ஜீன் டிஃபெக்ட் இல்லைன்னா ஆட்டோசோமல் டாமினன்ட் ஜீன் டிஃபெக்ட் இதில் வந்து ரெண்டு விதமான கண்டிஷன் இருக்குது ஒன்று வந்து எல் டூ ஃபார்ம் சொல்லுவோம் இன்னொன்று வந்து டி டூ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப காமனாக இருக்கிறது இந்த எல் டூ ஃபார்ம் தான் அது சிவியராக இருக்கும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமாக அஃபெக்ட் பண்ணோம் இந்த டி ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் பட் இது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பிரெயினை வந்து இது பாதிக்கும் இட் காசஸ் மேக்ரோ செஃபாலி அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பிரெயின் அப்படின்னு அர்த்தம் பிரெயின் என்லார்ஜ்மெண்ட் மேக்ரோனா என்லார்ஜ்மெண்ட் செஃபாலிங்கிறது பிரெயின் இல்லைனா ஹெட்டை குறிக்குது நெக்ஸ்ட் கார்டியோ பயோபதி கார்டியோனா நம்ம ஹார்ட்டை குறிக்குது மயோபதிங்கிறது மசில் அப்போ ப்ராப்ளம் வித் கார்டியாக் மசில் ஸோ கார்டியாக் மசில் வந்து இறுக்கி போயிடும் அதனால வந்து அதால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ராப்பரா பீட் பண்ண முடியாது இதுக்கு காரணம் என்னன்னா இந்த டிஃபெக்ட் வந்தாலே தேஹ் ஹைபோட்டோனியா ஹைபோட்டோனியா மசில் டோன் வந்து ரொம்ப லோவா இருக்கும்னு அர்த்தம்

டிசார்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன் அண்ட் மைட்ரோகான் மெட்டபாலிசம் அதில் ஒரு டிஃபெக்டை மட்டும் கொடுத்துருக்காங்க தட் இஸ் மீடியம் செயின் அசைல் கோய டிஹைட்ரோஜினியஸ் டிஃபிஷியன்சி எம்சிஏடிடி அப்படின்ட்டு இந்த டிஹைட்ரோஜினேஸ் அசை அசைல் கோயை டிஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து இங்கே ஆப்சண்ட் ஸோ பாடியால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் ஃபேட்டி ஆசிட் வந்து பிரேக் டவுன் பண்ணி அசிட்டைல் கோயே அப்படிங்கிற காம்பவுண்டாக மாற்ற முடியாது அப்படி மாற்ற முடியாததுனால என்ன விளைவு வருது அப்படின்னா இட் லீட்ஸ் டு சுகர் லோ சுகர் லெவல் ஹைப்போக்ளைசிமியா அப்புறம் இட் லீட்ஸ் டு டெத்து சடன் டெத் எதுனால் டெத் வந்துச்சு அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடனடியாக வந்து இறந்து போகிறது சுகர் லெவல் ரொம்ப லோ ஆகுறதுனால நெக்ஸ்ட்டு டிசார்டர்ஸ் ஆஃப் போர்பைரின் மெட்டபாலிசம் போர்பைரின் அப்படிங்கிறது ஹீமோக்ளோபினில் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த போர்பைரின் அப்படின்னு இப்போ கூட பயோ கெமிஸ்ட்ரி படிக்கும் போது ப்ரோட்டீன் நான் ப்ரோட்டீன் பார்ட் படிக்கும் போது நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட்டு அக்யூட் அதில் அக்யூர் இன்டர்மீடியண்ட் போர்பைரியா இதுவும் ஒரு ரேர் மெட்டபாலிக் டிசார்டர் தான் இது வந்து ஹீம் ப்ரொடக்ஷனை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுது இதில் வந்து எந்த என்சைம் டிஃபெக்டாக இருக்கு அப்படின்னா போர்போபிலினோஜன் டிஅமினேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து இங்கே ஆப்சன்ட் இந்த என்சைம் வந்து ஆக்சுவலாக ஹீம் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகுது அதாவது ஹீமோகுளோபினுக்கு ஹீம் பார்ட் முக்கியம் இல்லையா நான் ப்ரோட்டீன் தான் போர்பைரியன் இந்த நான் ப்ரோட்டீன் பார்ட் வந்து ஹீம் ரொம்ப முக்கியம் அந்த ஹீமோட பயோசிந்தசிஸில் இந்த போர் போர்போபிலினோஜன் அப்படிங்கிற டிஎமினேஸுங்கிற டிஅமினேசுங்கிற வந்து முக்கியம் பட் இந்த அக்யூட் இன்டர்மீடியன்ட் போர்பைரியா இருக்கிறவங்களுக்கு இந்த என்சைம் ஆப்சண்ட் நெக்ஸ்டு டிசார்டர்ஸ் ஆஃப் பியூரின் அண்ட் பைரமிடின் மெட்டபாலிசம் பியூரின் அண்ட் பைரமிடன் கூட உங்களுக்கு ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கண்டிப்பாக பியூரின் பைரமிடின் நிச்சயமா இருக்கும் இதனால வரக்கூடிய டிஃபெக்ட் என்ன அப்படின்னா லீஸ் நைஹான் சின்ரோம் எல்என்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து என்ன என்ஜைம் டிஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னா ஹைபோசாந்தைன் குவானைன் பாஸ்போ ரிபோசைல் ட்ரான்ஸ்பிரேஸ் அப்படிங்கிற என்ஜைம் வந்து டிஃபெக்ட் அதாவது ப்ரொடியூஸ் ஆகலை இது ஏன் ப்ரொடியூஸ் ஆகலை அப்படின்னா எக்ஸ்க்ரோமோசோமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய எக்ஸ்க்ரோமோசோமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஜீனில் மியூட்டேஷன் அந்த ஜீனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹெச்பி ஆர்டி ஒன் ஜீன் ஹைபோசாந்தைன் குவானைன் பாஸ்போ ரிபோல் ட்ரான்ஸ்பிரேஸ் அப்படிங்கிற என்ஜைம்குரிய ஜீன் இதுதான் ஹெச்பிஆர்டி ஒன் ஜீன் அப்படிங்கிறது மியூட்டேட் ஆயிடுச்சு அது மியூட்டேட் ஆனதுனால இங்கே இந்த யூரிக் ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பாடி ஃபுல்லாக என்ன ஆகிடுதுன்னா அக்யூமிலேட் ஆகிடுது பாடி ஃப்ளூவிட்டில் அக்யூமுலேட் ஆகி முக்கியமாக ஜாயின்ஸில் போயிட்டு என்ன ஆகுதுன்னா யூரிக் ஆசிட் வந்து அப்படியே கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படி நீட் நீட்டமாக ஊசி மாதிரி வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அக்யூமிலேட் ஆகிருக்கும் அது வந்து இந்த ஜாயிண்ட்ஸ் வந்து நமக்கு மூவ் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த யூரிக் ஆசிட் கிரிஸ்டல் யூரேட் கிரிஸ்டல் சொல்லுவாங்க அது போயிட்டு குத்தி குத்தி அந்த ஜாயின்ட் ஃபுல்லா என்ன ஆயிடும் அப்படியே ஸ்வெல்லிங் ஆயிடும் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ் இந்த கண்டிஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கவுட் அப்படின்னு சொல்றோம் இந்த கவுட் அப்படிங்கற கண்டிஷன் வந்து இந்த சிண்ட்ரோம்னால வருது நெக்ஸ்ட் டிசார்டர்ஸ் ஆஃப் மைட்டோகான்ட்ரியல் பங்க்ஷன் அதுல கே கேரன்ஸ் சைரி சின்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு இன்னொரு பேர் ஆக்கிலோ க்ரேனியோசொமாட்டிக் டிசார்டர்ன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஆக்கிலோ க்ரேனியோசொமாட்டிக் நியூரோ மஸ்குலர் டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம் நியூரோ அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்டது நியூரான்லேருந்து சிக்னல்ஸ் வந்தால் தான் மசில் வேலை செய்ய முடியும் அப்போ நியூரோ மஸ்குலர் டிசார்டர் வருது ஆக்கிலோன்னா கண்ணை குறிக்குது க்ரேனியோனால் பிரெயினை குறிக்குது சொமாட்டிக்னு சொல்கிறது பாடியை குறிக்குது ஸோ அப்போ எல்லாமே பாதிக்குது ஸோ இட் அக்கஸ் டியூ டு த டெலிஷன் இன் மைட்டோகான்ட்ரியல் டிஎன்ஏ நமக்கு நார்மலாக நியூக்ளியஸ்ல இருக்கிற டிஎன்ஏ மாதிரி மைட்டோகான்ட்ரியாவில் டிஎன்ஏ இருக்கும் அதை வந்து எம்டி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க எம்டி அப்படின்னு போட்டு டிஎன்ஏ அப்படின்னு சொன்னால் மைட்டோகான்ட்ரியல் டிஎன்ஏ கிட்டத்தட்ட ஜீன்ஸ் வந்து இந்த பாஸ்பாரிலேஷன் மைட்ரோகாண்டியல் நடக்கக்கூடிய முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் தான் அதுல ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கிறதுக்கு மட்டும் தேவையான என்ஜைம்ஸுக்கு மொத்தம் பதிமூணு என்ஜைம்ஸ் வந்து இந்த மைட்ரோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வந்து கோட் பண்ணுது அந்த கோடிங்ல அந்த ஜீன்ல அந்த ஜீன் சீக்வன்ஸ்ல அந்த ஜீன் கோடிங்ல டிஃபெக்ட் இல்லைன்னா மியூட்டேஷன் வந்துச்சு அப்படின்னா அப்போ ஆக்சிடேடிவ் பாஸ்பாரிலேஷனுக்கு தேவையான என்சைம் ப்ரொடக்ஷனுக்கான் என்சைம் ப்ரொடக்ஷன் அங்கே நடக்காது டியூ டு லாஸ் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்டு டிசார்டர்ஸ் ஆஃப் பெராக்சிசோமல் ஃபங்க்ஷன் முதல்ல பெராக்சிசோம் உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பெராக்சிசோம் வந்து இட் ப்ரொடியூசஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு அது வந்து ஒரு ஸ்கேவெஞ்சர் மாதிரி நமக்கு ஆக்ட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் பெராக்சிசோம்ஸ் வந்து இதே இன்வால்வின் ஃபேட்டி ஆசிட் ஆக்சிடேஷன் இது வந்து இந்த டிஃபெக்ட்னால் வரக்கூடிய சின்ட்ரோம்க்கு பேர் என்ன அப்படின்னா ஜெல்வீகர் சின்ட்ரோம் அப்படின்னு பேர் இது ரொம்ப ரொம்ப ரேராக வரக்கூடிய ஒரு கன்ஜெனிட்டல் டிசார்டர் கன்ஜெனிட்டல்னால் ஃப்ரம் பர்த் பர்த்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு டிஸார்டர் இந்த டிஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த பெராக்ஸிசோம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த செல் ஆர்கனல் வந்து ரொம்ப ரிடியூஸாக இருக்கும் இல்லைனா சம்டைம்ஸ் ஆப்சண்டாக கூட இருக்கும் ஃபங்க்ஷனல் பெராக்சிசோம்ஸ் அதாவது வேலை செய்யக்கூடிய பெராக்சிசோம்ஸ் உடைய நம்பர் ரொம்ப கம்மியாகவும் இல்லைனா ஆப்சண்டாகவும் இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பெராக்சிசோம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து தனித்தனியாக பார்ட் மிஷினரி மாதிரி தான் தனித்தனியாக ப்ரொடியூஸ் ஆகி எல்லாம் அசம்பிள் ஆகும் அப்போ இந்த பெராக்சிசோம்ஸ் வந்து நார்மலாக அசம்பிள் ஆகணும் அப்படின்னா அங்கே ஒரு ப்ரோட்டீன் வேணும் அதுக்கு பேர் பெராக்சின்ஸ் அப்படின்னு பேர் இந்த ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஜீன் என்ன செய்யணும் கோட் பண்ணணும் அந்த பெராக்சின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஜீனில் ஏதாவது மியூட்டேஷன் நடந்துச்சு அந்த புரோட்டீன் சரியா ப்ரொடியூஸ் ஆகாம பெராக்ஸி ஆல ஒழுங்கா அசம்பிள் ஆக முடியாம இந்த டிபெக்ட் வருது அதுதான் ஜெல்வீகர் வீகர் சிண்ட்ரோம் த லாஸ்ட் ஒன் இஸ் த லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிஸ்ஆர்டர் இதில் முதல்ல பார்க்க போற டிசிஸ் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இதுவும் டிஸ்ஆர்டர் தான் கௌச்சர்ஸ் டிசிஸ் கவுச்சர்ஸ் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா இங்க ஒரு என்ஜைம் ப்ரெசன்ட் ஆகி இல்லை ஆப்சண்டாக இருக்கு அது என்ன அப்படின்னா தட் என்சைம் இஸ் கால்டஸ் குளுக்கோசெரிப்ரோசிடேஸ் அப்படின்னு பேர் வேறு ஒரு பெயரும் இருக்கிறதுக்குளுக்கோசைட் செராமிடேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த என்சைம் ஆப்சண்ட் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா க்ளூக்கோ செரிப்ரோசைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து நம்ம டபிள்யூபிசி செல்ஸில் முக்கியமாக மேக்ரோஃபேஜ் அப்படிங்கிற டபிள்யூபிசி செல்லில் போயிட்டு அக்யூமுலேட் ஆகிடுது அப்போ இம்யூனிட்டி என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் நெக்ஸ்ட்டு இல்லை த லாஸ்ட் ஒன் இஸ் த நைமன் பிக் டிசீஸ் இதுவும் ஒரு ஒரு லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிசார்டர் தான் இது வந்து என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் டிசார்டர்ஸ் குரூப் ஆஃப் மெட்டபாலிக் டிசார்டர் ஒன்னாக சேர்ந்து இங்கே ஒரு லைசோசோமில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது அது என்ன அப்படின்னா ஸ்பிங்கோமன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் அது வந்து லைசோசோமில் போயிட்டு என்ன ஆகிடுதுன்னா அக்யூமலேட் ஆகிட்டு லைசோசோமோட வேலை என்ன நார்மலாக லைசோசோமோ வந்து நம்ம சுயிசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து நிறைய ஹைட்ரோலேஸ் என்சைம்ஸ் இருக்குது இந்த லைசோசோம்ஸ்லாம் கிட்டத்தட்ட நாற்பது ஆக்டிவ் என்சைம்ஸ் இருக்குது அதோட வேலை என்ன அப்படின்னா இல்லாத செல்ஸ் இல்லைன்னா தே செல்ஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் அது டிகிரேட் பண்ணும் அதுதான் அதோடைய முக்கியமான வேலை இதில் வந்து மொத்தம் டைப் ஏ டைப் பி அப்புறம் டைப் சி ஆக்சுவலாக டைப் டின்னு கூட ஒன்று இருக்குது பட்டு டைப் சிக்கும் டைப் டிக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் ஸோ இந்த டைப் ஏ டைப் பி டைப் சி டைப் டி அப்படின்னு இந்த நெய்ம் அண்ட் பிக் டிசீஸை நாலு டைப்பாக பிரிக்கிறோம் அதை எப்படி அது எந்த டிஃபெக்ட் இருக்கோ அதை பொறுத்து இப் இப்போது எஸ்எம்பி டி ஒன் அப்படிங்கிற ஜீனில் மியூட்டேஷன் வந்துச்சுன்னா இந்த டைப் ஏ டைப் பி ப்ராப்ளம் வருது இந்த டைப் ஏ டைப் பி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா இந்த லைசோசோமல் என்சைம் ஆசிட் அந்த லைசோசோமில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஆசிட் அது பேர் ஸ்பிங் ஸ்பிஞ்சோ மெல்லி மைலினேஸ் அப்படிங்கிற இந்த என்ஜைம் இந்த என்சைம் வந்து என்னவாக இருக்குன்னா டிஃபெக்டிவாக இருக்குது இது ப்ரொடியூஸ் ஆக மாட்டேங்குது அது ப்ரொடியூஸ் ஆகாததுனால இந்த லிப்பிட் ஸ்பைங்கோ மைலன் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து பிரேக் டவுன் ஆகலை அது அக்யூமிலேட் ஆகிடுது இதுவே டைப் சியில் என்பிசி ஒன் அண்ட் என்பிசி டூ அப்படிங்கிற ஜீன்ல வந்து மியூட்டேஷன் நடக்குது இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த லிப்விட டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதா செல்லுக்குள்ளேருந்து வெளியே ட்ரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய ப்ரோட்டீன் இருக்கும் பார்த்தீங்களா ட்ரான்ஸ்போர்ட் ஆர் அந்த ப்ரோட்டீன் வந்து ஆப்சென்ட் ஆகிடுது இந்த இந்த ரெண்டு ஜீன் இல்லை அப்படின்னா என்பிசி ஒன் என்பிசி டூ ஸோ தட் இஸ் த இதோட நமக்கு வீடியோல இருந்து ஒரு டவுட் கிளியரன்ஸ் கேட்டிருக்காங்க மதி ராஜேஷ் அவங்க கேட்டிருக்காங்க கெனாமைசின் வந்து டிசீஸ்ன்னு சொல்லியிருக்கீங்களே அது வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆமாம் சார் நீங்க சொன்னது கரெக்டு தான் அது டிசீஸ் கிடையாது ஆன்டிபயோட்டிக் அதுலேயே வந்து நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கு அது கெனாமைசின் ஏ அப்படிங்கிறது தான் வந்து மெயின் ஸ்ட்ரெயின் இதை வந்து நம்ம நார்மலாக கெனாமைசன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸு மெயினாக டியூபர் குளோசிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கெனாமைசன் ஆன்டிபயோட்டிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மைசின் ஆன்டிபயோட்டிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பாக்டீரியாவுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா கெனா கெனாமைசிட்டிய மைசிட்டிகஸ் அப்படின்னு பேர் இந்த கெனாமைசனை வந்து நம்ம மாலிகுலர் பயாலஜியில் இதோட ரெசிஸ்டன்ட் ஜீன் அதாவது கெனாமைசன் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் அதாவது அந்த கெனாமைசின் ஆன்டிபயோட்டிக்கையும் தாண்டி வளரக்கூடிய ஏஜென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அந்தக்காக வந்து மாலிகுலர் பயாலஜியில் இதை ஒரு மார்க்கர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இட் இஸ் யூஸ்ட் இன் மாலிகுலர் பயாலஜி ஆஸ் அ செலக்டிவ் ஏஜென்ட் மோஸ்ட் காமன்லி டு ஐசோலேட் ரீகாம்பினன் பாக்டீரியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல இந்த கெனாமைசின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு இல்லையா அந்த கெனாமைசின் ரெசிஸ்டன்ட் ஜீனை வந்து முதல்ல ஈகோலை பாக்டீரியாவுடைய கல்ச்சர் மீடியமில் ரீகாம்பினு டிஎன்ஏவாக போட்டிருவாங்க போட்ட உடனே ஈகோலை வந்து அதை அப்டேக் பண்ணிக்கும் அந்த கெனாமைசின் ரெசிஸ்டன்ட்டு ஜீனை வந்து அப்டேக் பண்ணிக்கும் ஈகோலை இப்போது இந்த கெனாமைசின் ரெசிஸ்டன்ட் ஜீனை எந்தெந்த ஈக்கோலைலாம் அப்டேக் பண்ணியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக ஒரு கல்ச்சர் மீடியம் எடுத்துக்கிட்டு அந்த கல்ச்சர் மீடியமில் கெனாமைசின் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் மியூ கிராம் பர் எம்எல் வந்து போட்டுடுவாங்க போட்டுட்டு அதில் இங்கேருந்து இந்த இருந்து ஒரு ஸ்கிராப் எடுத்து கல்ச்சர் பண்ணுவாங்க கல்ச்சர் பண்ணும்போது பார்த்தா எந்தெந்த எல்லாம் வந்து கெனாமைசின் ரெசிஸ்டன்ட் ஜீனை எடுத்துக்கிட்டு மாறி மாறியிருக்கோ அது மட்டும் தான் இந்த கெனாமைசின் பிளே அந்த பிளேட்டில் வளர முடியும் மததால் வளர முடியாது மற்றது வந்து இறந்து போயிடும் ஸோ அந்த ரீகாம்பினன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக மாலிகுலர் பயாலஜியில் இந்த கெனாமைசின் ரெசிஸ்டன்ட் ஜீனை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அடுத்தது இவங்க ரேவதி மங்கை மேடம் வந்து என்ன ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து சில இதுக்கு வந்து அஃபினிட்டிஸ் வந்து குடுக்கல எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸில் அப்படின்னு கேட்டிருக்காங்க மேடம் சிலதுக்கு ஏன் அஃபனேட்டிவ்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னா அதாவது அது ஒரு அதாவது கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அது ஒரு லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது கொடுத்துருக்க மாட்டேன் இப்போ ஜென்ரலான சில கேரக்டர்ஸ் இருந்திருக்கும் அதனால் கொடுத்துருக்க மாட்டேன் ரொம்ப யூனிக்காக இருக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடியதாக இருந்தால் மட்டும் தான் அதை கொடுத்துருப்பேன் ஏன்னா அதில் வந்து இன்னும் நிறையா இருக்குது அது போட்டோன்னா இன்னும் எப்படியும் வந்து ஒரு நாலஞ்சு தான் ஆகும் ஒரு ஒரு

மெயினாக வந்து ஆல்பனிசம் ஆல்கேப்டன் யூரியா ஃபினைல் யூரியா தான் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க நான் வந்து உங்களுக்கு இன்பான் எரர்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே கொடுத்துட்டேன் இதில் உங்களுக்கு எது எது தேவையோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க இல்லை எல்லாமே நீங்கள் வந்து என்ன எக்ஸாமுக்கு நிறைய நாள் இருக்கும் எப்படியும் ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு மற்ற கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதே புரியும் பட் இப்போ வந்து கோவிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால எக்ஸாம் வந்து நமக்கு தள்ளி போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோ போகுதோ அவ்வளோ நல்லது நமக்கு படிக்கிறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நிறையா டைம் இருக்கும் பட் நீங்கள் வந்து ஜூன் மாதம் எக்ஸாம் நினச்சிக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இது நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிட்டே இருந்தால் நான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது ஞாபகம் வந்துடும் நம்ம பயோலேர்னிங் சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் உங்களுக்கு போடுற அப்லோட் பண்ணுற வீடியோஸை இமிடியேட்டா உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் கொடுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எல்லாருமே வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட்யூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ